இந்திய திரை இயக்குநர்களின் கவனம் பெற்ற வைரஸ் கடந்த ஆண்டு மலையாளத்தில் வெளிவந்த படம் வைரஸ் ஆஷிக் அபு இயக்க அவர் மனைவியும் நடிகையுமான ரீமா கல்லிங்கள் இந்த படத்தை தயாரித்திருந்தார் குஞ்சாக்கோ போபன் டோவினோ தாமஸ் ஆஷிஃப் அலி ரேவதி பார்வதி இந்திரஜித் பூர்ணிமா ரீமா கலிங்கல் ரம்யா நம்பீசன் ஜோஜு ஜார்ஜ் ரகுமான் என மலையாளத்தின் மிக முக்கியமான முன்னணி நட்சத்திரங்கள் அனைவரும் இந்த படத்தை இணைந்து நடித்திருந்தனர் கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் பேராம்பறவை சேர்ந்தவர் முகமது சாபித் வினோதமான காய்ச்சலுக்கு பலியானார் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் அடுத்தடுத்து இருந்த பிறகுதான் அது ஒரு வைரஸ் தாக்குதல் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அதை தடுக்க மருத்துவர்கள் போராடினார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தை மையமாக கொண்டு இந்த வைரஸ் படம் தயாரானது இந்த வைரஸ் படத்தின் கதைப்படி ஜக்காரியா முகமது எனும் நபருக்கு ஒரு புதுவித வைரஸ் ஒன்றின் அறிகுறி வந்திருக்கும் அவர் கோழிக்கோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பார் பின் சிகிச்சை பலனின்றி சில மணி நேரத்தில் இறந்து விடுவார் அது எந்த வைரஸ் என தெரியாமல் மருத்துவர்கள் திண்டாட மேலும் பதினேழு பேர் இதே அறிகுறியுடன் இருப்பது தெரியவரும் அவர்களும் அடுத்தடுத்து இறந்து விடுவார்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்ற தனிநபர்கள் சேர்ந்து போராடுவார்கள் இப்படிதான் கதை நகரும் இந்த படத்தின் காட்சிகள் பார்ப்பவர்களை சீட் நுனியில் உட்கார வைக்கும் அளவிற்கு பரபரப்பாக இருக்கும் ஒவ்வொரு காட்சிகளையுமே தத்ரூபமாக மிகவும் அற்புதமாக எடுத்திருப்பார்கள் இந்த படத்தில் வைரஸ் பாதிக்கப்பட்ட அவர்களை சார்ந்தவர்கள் அவர்கள் படும் துயரங்களை பார்க்கும் பொழுது தியேட்டரில் படம் பார்க்கும் ஒவ்வொருவரும் நாமும் சிக்கிக் கொண்டோமா என்று அஞ்ச தோன்றும் அத்தனை இயல்பாக எடுத்திருப்பார்கள் தற்போது கொரோனா வைரஸ் பற்றி பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் இந்த படம் கேரளாவை ஆட்டிப்படைத்த நிபா வைரஸ் பற்றி பேசுகிறது மலையாளத்தில் வெளிவந்த இந்த வைரஸ் திரைப்படம் தற்போது தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி இயக்குநர்கள் கவனிக்கப்பட்டு வருகிறது மிக விரைவிலேயே மற்ற மொழிகள் ரீமேக் செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நோயாளிகளின் உயிரோடு விளையாட விரும்பவில்லை பிக்பாஸ் ஜூலி தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கி போராடி தன்னுடைய பேச்சின் மூலமாக பலரையும் கவர்ந்தவர் ஜூலி இவர் ஏற்கனவே நர்சாக பணியாற்றிக் கொண்டிருந்தவர் ஜல்லிக்கட்டு மூலம் அடைந்து வீர தமிழச்சி என்று அனைவராலும் பாராட்டப்பட்டவர் இவருக்கு விஜய் டிவியின் பிக்பாஸ் சீசன் ஒனில் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைத்தது அதில் பங்கெடுத்ததன் மூலம் மேலும் பிரபலமானார் தொடர்ச்சியாக அவருக்கு சினிமா வாய்ப்புகள் மறத்துவங்கின சிறு சிறு கேரக்டர்களில் அவர் தொடர்ந்து நடித்து வருகிறார் தற்போது கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்காக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து சினிமா பிரபலங்கள் எல்லோரும் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கின்றனர் அதில் நடிகை ஜூலியும் ஒருவர் ஆனாலும் அவர் சமூக வலைதளங்களில் தன்னுடைய நேரத்தை முழுமையாக செலவிட்டு வருகிறார் அவ்வப்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரசிகர்களோடு ஜூலி கலந்துரையாடுகிறார் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாகவும் அழகாகவும் பதிலளிக்கிறார் அப்படியொரு கலந்துரையாடலின் போது ரசிகர் ஒருவர் நீங்கள் ஏன் மீண்டும் நர்ஸ் பணிக்கு செல்லக்கூடாது என கேட்டிருக்கிறார் அதற்கு ஜூலி அனைவரும் இதே கேள்வியனிடம் கேட்கின்றனர் நான் இப்போது நடித்துக் கொண்டிருக்கிறேன் செவிலியர் பணி என்பது ஒரு புனிதமான தொழில் அதற்கு முழு அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் தேவை மற்ற வேலைகளைப் போல் பணியை பகுதி நேர வேலையாக செய்ய இயலாது ஒரே நேரத்தில் இரண்டு பணிகளை செய்வது மிகவும் கடினம் ஏனெனில் படப்பிடிப்பினால் வேலைக்கு செல்வதில் தாமதமாகலாம் நோயாளிகள் காத்திருக்க நேரிடும் நோயாளிகளின் உயிரையினால் படையும் வைக்க இயலாது என தெரிவித்துள்ளார்